அழகாவரம்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க 17வது வந்து திருநாளை போவார் நாயனார் வரலாறை பற்றி தாங்க. இவர் வந்து அந்தனார் ஊரில் வந்து சிவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாருங்க. இவருக்கு தொழில் வந்து இந்த தண்டரை அடிப்பாங்கள அந்த தொழில், அந்த தொழிலில் தான் அதில் வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் இவர் வந்து சும்மா இருக்கிற டயத்தில் சுவாமிக்கு அர்ச்சனைக்கு கோராசனை வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில கோயிலில் வந்து சில குலத்தவங்களை அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களா, அதே மாதிரி இவரும் அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே அனுமதிக்கப்படாதனால வாசலில் நின்றே பாட்டு பிடிப்பார், இசையோடு சேர்ந்து பாடிக்கிட்டே இருப்பார். இந்த பாடுற சிவலிங்க திருவுருவத்தை காண முடியலேன்னு சொல்லி உருகி பாடுவார். அப்போ நந்தி பெருமான் உருவம் சிவலிங்கத்தை வந்து சரிவர மறைச்சிருது. இவரை பாடலை கேட்டவுடனே நந்தி பெருமானே வந்து விலகி நந்தினார் நேரடியாக காட்சி கொடுத்துருவார். பிறகு வந்து பிறந்த பிறப்பு இனி வராமல் சிவலோகம் எங்குடன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்துருவார். காட்சி கொடுத்தவுடனே சிவபெருமானை கும்பிட்டு மகிழ்ந்து பின்னாடி கோயிலில் பின்னாடி பள்ளமாக இருக்கிறத குளமாக தோண்டிடுவார். குளமாக தோண்டி அந்த கோயிலில் வந்து முண்டை பண்ணி நின்று கூத்து ஆடி பாடி தனது ஊருக்கே சென்றுட்டார். அப்புறம் இவர் என்ன நினைக்காரு, நம்ம எப்படியாவது வந்து தில்லையில் போய் நம்ம சிதம்பரனை பார்க்கணுமாரு. ஆனால் இவர் சில குளத்தில் உள்ள கோயிலுக்கு போகக்கூடாதுனால நம்ம கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கார். விடிஞ்சது தன் பிறந்த குளத்திற்கு அங்கே செல்ல முடியலேன்னு சொல்லி எண்ணுவார். அப்போ அவரோட எண்ணமும் அவரோட எண்ணம் வந்து சிவபெருமனை தமக்கு நினைத்து கொண்டே இருக்கிறதுனால சிறிது நேரத்தில் அவர் மேலும் ஆசை அதிகமாகி கடைசி தில்லைக்கே போயிடுவார். தில்லைக்கே போனவுடனே அங்கே போய் அந்த திருக்கோயிலின் மதில் புறத்தை நின்று தில்லையை நின்றபடியே பாட்டு பாடுவார். இரவும் பகலுமாக வள வந்து ஆனந்த கூத்தை பட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். இவர் நினைத்த ஒரே இடத்துல அயந்து தூங்குத பார்த்த சிவபெருமான் கனவுல வந்து உன்னுடைய பிறவியை நீங்கி நீ தீக்குழியில் மூழ்கி வரும்போது தில்லைவாழ் 3000 மறைவர்களுக்கும் பின்னணி வருவாய் என மொழிதிட்டு மறைஞ்சிருவார். உடனே இதை பார்த்த உடனே அந்நியாரும் அந்த கோயிலையும் இந்த பூக்கில் இருக்கிறதுக்காக தீக்குண்டம் வளர்ப்பாங்க. தீக்குண்டம் வளர்த்தோடனே இவர் என்ன செய்தார், நான் தான் அங்கே போய் தீக்குழி இறங்குவேன் அப்படின்றவார். எல்லாரும் சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்க, இறங்கிடுவார். அவர் இறங்கின உடனே உடல் ஃபுல்லாக கருகிரும், உடல் ஃபுல்லாக கருகிரும், உடல் ஃபுல்லாக கலகிறவுடனே புண்ணிய உருவப்பட முனிவரின் வடிவத்தையும் மார்பில் முப்பரிய நூலும் தலையில் சடையுமோ கொண்ட யானை உரியுடைய போக எழுந்தாருங்க. அதனால் வந்து வானத்தில் துந்தி விடாத முழங்க மாணவர்கள் எல்லாரும் அப்படியே மகிழ்ந்து பூ மாறியாக மழை பொழிஞ்சிருச்சுங்க, பூ மாறியாக மழை பொழிஞ்சிருச்சு. இதனால் இதில் கருத்து என்னென்னா, நம்மிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மை இறைவன் அடைய தடையாக இருப்பதை இறைவன் வந்து நமக்கு வந்து ஒருபோதும் எடுத்துக்காட்டாகவே காட்ட மாட்டாருங்க. இதனால தான் அதாவது எப்பயுமே நீ பெருசு நான் பெருசுன்னு சொல்லாமல் தாழ்வு மனப்பான்மையை தடையாக இருப்பதை இரவே நமக்கு எடுத்துக்காட்டால் திருநாளை போவார் நாயனாரின் வரலாற்றை வழியாக காட்டுகிறதுங்க. இது திருநாளை போவார் நாயனார் திருவடிகளை போற்றி போற்றி. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.